சாணக்கியாவின் உரை வீச்சு. ஹிந்து மதம் தான் தமிழர் மதமா? பாண்டிய முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார். டிசம்பர் 16 சனிக்கிழமை 7 மணி, ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்திரா மஹால், ஸ்ரீரங்கம், திருச்சி. அனுமதி இலவசம். நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, நம்முடைய நகர்மன்றத்துடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி நம்முடைய விருப்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தேர்தல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த விலையில்லா விதிவண்டி வழங்குகிற நிகழ்ச்சியை இங்கே வைத்திருக்கின்றோம். காரணம், நாங்கள் எந்த விதமான சுமக்கமும் இல்லாமல் உடனடியாக விரைந்து கொடுத்து விட வேண்டும், அது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எப்பொழுதுமே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தானியார் மேல்நிலை பள்ளியிலிருந்து தான் நாங்கள் ஆண்டுதோறும் இந்த பயிற்சி விழாவை முயற்சியும் நம்முடைய தலைவர் கடவுளினுடைய ஆட்சியில் நாங்கள் அதை தான் தொடங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே தொடங்கினா அடுத்து எல்லா ஊர்லையும் ஒழுங்காக கொடுத்துருவோம். அது போல நிச்சயமாக மாணவ மாணவிகள்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போகல. உங்களுக்கு விலை இல்லாமல் தருகிற போது அந்த பொருளை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளப் போகிறது. ஆனால் இது உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒன்று. எனவேதான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முன்னாடிதான் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆண்டுக்கான பிரஸ்போர் மாணவிகளுக்கு இங்கே நம்ம டிசம்பர் மாதமே வந்துவிட்ட காரணத்தால் உடனடியாக உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்களுக்கு வழங்குகிற நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த எல்லா மேல்நிலைப் பள்ளிகளிலேயும் தேர்வு முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய கடைசி தேர்வு தலைவர்களுக்கு மாலையில் வைத்து கொண்டு நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த பருவத் தேர்வு முடிந்து நீங்கள் வீட்டுக்கு செல்கிற பொழுது உங்களுடைய விளைந்தா விதிவண்டியை செல்கிற வண்ணம் பிளஸ் ஒரு மாணவிகளுக்கு அந்த ஏற்பாட்டை செய்து தருவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு மாணவ மாணவிகளுடைய கல்வியை அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இல்லந்தேரி கல்வி திட்டம், அதை போல உங்களுடைய கல்லூரி தலைவர்கள் நான் எந்த மேல்நிலைக்கு படிப்பதா என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு வேண்டியிருப்பதற்காக பல்வேறு நிகழ்வுகள் நடத்தி நாம் என்ன படித்தால் நமக்கு உறுதுணையாக இருக்கு. ஏன்னா ஒரு மாணவன் மாணவி தனக்கு என்ன படிப்பு தேவை என்பதை தானே உணர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் பிரிக்கக்கூடாது. அப்படி பிரிக்கிற பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனை வருகிறது, அவங்க வந்து படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நான் வந்து என்னால் மருத்துவம் படிக்க முடியும், பொறியியல் படிக்க முடியும், அல்லது பிகாம் படிக்க முடியும், அல்லது பிஎஸ்சி படிக்க முடியும், பிஏ படிக்க முடியும்னு சொல்லுகின்றவர் அவங்கவுங்களுடைய எதிர்க்கிறதுனால நிச்சயமாக எந்த துறையும் நம்மால் நிச்சயமாக பிரகாசிக்க முடியும் என்கிற தைரியத்தை நீங்கள் ஒரு பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய விருப்பத்தில் கொடுக்க நான் தேர்ந்தெடுக்கிற படிப்பு மூலமாக என்னால் பிரகாசித்து காண்பிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நான் சிறந்த மாணவ மாணவியாக வர முடியும், உங்களுக்கு நல்லபடியை பெற்றுத்தர முடியும். எனவே நீங்கள் எங்களுடைய காய்ச்சிக்கு விட்டுவிடுங்கள், நீங்கள் அழுத்தம் தராதீர்கள், கட்டாயப்படுத்தாதீர்கள், இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று நீங்கள் பேசிக்கொள்ள முன்னேறலாம் எப்படி ஏதாவது ஒரு துறையிலே நிச்சயமாக நம்மாலே பிரகாசிக்க முடியும். எந்த பணியும் எந்த வேலையும் இன்றைக்கு மோசமில்லை, எல்லாத்துலையும் டாப்ல வர முடியும், எதுலையுமே நம்ம அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும். அதையெல்லாம் உணர்ந்து மாணவிகள் இருக்கவங்க இருந்ததற்காகத்தான் கல்லூரி செலவு திட்டத்தையே நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்தார்கள். அதே போல நான் சொல்ல ஒரு திட்டத்தை தந்து அதை மூலம் நான் முதல்வனாக வருவேன், என்னாலே வந்து காண்பிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை மாணவ மாணவிகளுக்கு தந்தார்கள். எல்லாமே உங்களுக்கு உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கை திட்டங்கள் தான். அப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து மாணவ மாணவிகளுக்கு இந்தியாவிலேயே தந்திருக்கிற ஒரு அரசு நம்முடைய மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அரசு என்பதை எங்களால் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப, உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப நம்முடைய படிப்புகள் அமைய வேண்டும். எனவே அதற்கு தேர்தல் கூட படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படியுங்கள். நான் தேர்வு தேவன் கேட்கிறேன், நான் அறிய எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்பதை சொல்லி மாணவ மாணவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக முன்னேறி இருக்கிறது. ஒரு முதல் 3 இடத்துக்குள்ள வந்து காமிக்க முடியும் என்கின்ற சவாலை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள்.
அப்பதான் நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். இங்க இருந்து பல மாணவ மாணவிகள் உயர்மதிப்புக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட மாணவ மாணவிகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று வேண்டும் ஒரு விருப்பத்தை இந்த இடைவிட்டா விதிவெளி வழங்குகிற நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி ஒரு விருப்பத்தை கொடுத்து நன்றி.